அடுத்த துறையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணிக்கும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இன்று வியாழக்கிழமை காலை மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்களால் பருத்தித்துறை மந்திகை சந்திக்கு அருகில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த சம்பவத்தை கண்டித்து யாழ்ப்பாணம் டிப்போ, பருத்தித்துறை டிப்போ மற்றும் காரிநகர் டிப்போவைச் சேர்ந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகள் இன்று காலை முதல் கருப்பு கொடியை கட்டியவாறு பயணிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். குறித்த வழியில் பயணிகள் சேவையில் ஈடுபடும் மினி பேருந்து நடத்துனர்களாலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.